நெடுவாசலில் பல மாத காலமாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நிலையிலும் தமிழ்நாடு அரசு இது குறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் அமுல்படுத்தக்கூடாது என்று நாங்கள் தொடர்ந்த வழக்கில் எந்த விதமான பதிலையும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யவில்லை, மாவட்ட ஆட்சித்தலைவரும் தாக்கல் செய்யவில்லை, தலைமைச் செயலாளரும் தாக்கல் செய்யவில்லை. மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மாத்திரம் நாங்கள் இதற்காக ஒன்றும் அனுமதி கொடுக்கவில்லை என்ற விதத்திலே ஒரு பதிலை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமை என்றால், இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு அதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய செயல் எரிவாயு, பாறைப்படிம எரிவாயு, மீத்தேன் எரிவாயு உள்ளிட்ட அனைத்தையும் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் அன்றைக்கு முடிவெடுத்ததன் அடிப்படையில் இதே நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பாயத்தில் ஆகஸ்ட் 2 ஜெம் லேபரேட்டரி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த குடும்பத்தினருடைய ஜெம் லேபரேட்டரி நிறுவனத்துக்கு இந்த லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் மொத்த காவிரி தீரத்தையே நாசப்படுத்துகிற முதல் குற்றவாளி ஓஎன்ஜிசி நிறுவனம். பாறைப்படிம எரிவாயு, மீத்தேன் எரிவாயு இவையெல்லாம் எடுத்து லட்சக்கணக்கான கோடி இந்தியாவுக்கு பணம் சேரும், இந்திய அரசுக்கு. ஆனால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும், நம்மை பலியாடாக்க முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே தான் இந்த திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றுவோம் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது மந்திரிகள் வந்து நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் மார்ச் மாதத்திலேயே அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஓஎன்ஜிசி நிறுவனம் என்ன சொல்லுது தெரியுமா? இதற்கு சுற்றுச்சூழலிலிருந்து எந்த விதமான சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எங்களுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது, இந்திய அரசு ஜெம் லேபரேட்டரிக்கு கான்ட்ராக்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்கு, எங்களுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை என்று. ஆனால் அதே ஜெம் லேபரேட்டரிக்காரன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் செய்த ஆய்வு அதனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இந்திய அரசு இந்த முடிவெடுத்து லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் ஜெம் லேபரேட்டரியினுடைய மனு தாக்கல் செய்திருக்கிற போது சொல்லுகிறார்கள். ஓஎன்ஜிசியை வைத்து தான் இந்திய அரசு முடிவெடுத்தது என்று இதே தீர்ப்பாயத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே ஓஎன்ஜிசி நிறுவனம் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு இதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அங்கே சுற்றுச்சூழல் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று. உலகம் புறாவிலும் இந்த பாறை படிம எரிவாயுகளை கொடுக்கப்பட்ட லைசன்ஸுகள் பல நாடுகளில் ரத்து செய்யப்பட்டு நம்முடைய தமிழகத்தில் நெல் விளைகிற பூமியே பாலைவனமாகி விடுமோ என்கிற கவலையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய அரசினுடைய போக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. மீத்தேன் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து பசுமை தீர்ப்பாயத்தில் நான் வழக்கு தொடுத்த போது அப்பொழுது நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் இதற்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைப்பது சிறப்பானது என்று சொன்னதினாலே அன்றைக்கிருந்த முதலமைச்சர் அவர்கள் மீத்தேனுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்து எந்த காரணத்தை முன்னிட்டு மீத்தேன் எரிவாயை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டசபையிலே அறிவித்தார். ஆனால் இந்த ஹைட்ரோ கார்பனில் மீத்தேன் கேஸும் உள்ளடங்கி இருக்கு. ஆக தமிழ்நாடு அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல், மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம், காவிரி டெல்டா அழிந்து நாசமாவதற்கு ஒருபோதும் நாங்கள் துணை போக மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய கடமையில் தமிழ்நாடு அரசு அதிமுக அரசு தவறிவிட்டது, தமிழகத்துக்கு துரோகம் இழைத்து விட்டது, குற்றம் புரிந்து விட்டது என்று நான் ஆணித்தரமான ஆதாரங்களோடு இதிலே குற்றம் சாட்டுகிறேன். அது வேற, அந்த விவசாயிகளின் பிரதிநிதி தான், அவர்களுக்கு எதையாவது சொல்லணும். முந்தி பி ஆர் பாண்டியனை பற்றி இதை விட மோசமான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் இருந்து. அவர்களுக்கு என்னவென்றால், இந்த வழக்கு தொடுப்பவர்கள் மீது குற்றம் சாட்டுறது வேலை, விவசாயிகள் தரப்பிலே இருந்து தான் நடத்தப்படுகிறது. அந்த போராட்டத்தில் இந்த விவசாய சங்கங்கள் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவர்கள் சார்பில் தான் இந்த சங்கமே அமைக்கப்பட்டிருக்கிறது.